இன்னைக்கு நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மூணாவது கட்டமாக நம்ம பார்க்க போகிற விஷயம்தான் எஸ்ஜிபி செவரன் கோல்டு பாண்ட். இது ஆர்பிஐலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ ஒரு டாக்குமெண்ட், அது பத்திரம் சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை பற்றி தான், அந்த டாக்குமெண்ட் பாண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி அதோட பெனிஃபிட் என்ன, டிஃப்ரெண்ட் பிட்வீன் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் அந்த கோல்டுக்கும் இந்த பத்திரத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இது யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இதோட டாக்ஸேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் எம் டாக்ஸ் தமிழுக்கு. இந்த இந்த சேனலில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி இருக்கும், பிளான் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேஷன் இருக்கும். நான் சிபிரிஸ்டார் இல்லை, வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பர்பஸ்க்காக தான், எந்த ஸ்டாக்கையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இல்லை. வாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம கோல்டு டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் ஒரு இன்வெஸ்டில் கோல்டை ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க, சில பேர் பார்க்குறாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்தோன்னா, இது நம்ம ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் அந்த கோல்டு நம்ம வாங்கும் போது, ஆனால் வாங்கும் போது ஒரு 50,000 இருந்துச்சுன்னா அதில் நம்ம வாங்கும் போது அந்த அவ்வளோ பெனிஃபிட்டாக நம்ம நினைக்க மாட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகிற சைக்கிளி மேக்கிங் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 20% ஆட் ஆகுது. அந்த 20% அதோட இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கிற பீரியட் இருக்குல்ல, அது ரொம்ப லாங்காக இருக்குது. இந்த 50,000 ஒரு 20% மேக்கிங் சார்ஜஸ் போட்டு அந்த அமௌண்ட்டுக்கு அது அமௌண்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டே இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒரு அது மோர் பீரியட் ஆகுது. இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக ரொம்ப பேர் இதை விரும்படுத்தலை. நானும் சொல்கிறது இது இன்வெஸ்ட் பிளானாக எடுத்துக்காதீங்க. எப்பயுமே கோல்டு ஒரு தக்க சமயத்துக்கு வச்சு நம்ம அந்த ஒரு கோல்டு லோனாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்படி சீக்கிரம் அவசரத்துக்கு காசு கிடைக்கணும்னா அது ஒன்று வைக்கலாம். விற்க போனால் அது லாஸ் ஆகும். ஜஸ்ட் ஃபார் இன்டர் வச்சு காசு வாங்கி அன்றைக்கி திரும்ப ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அந்த ஸ்டா ஃபிசிக்கல் கோல்டை பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டாக் எப்படி, அந்த ஃபிசிக்கல் எஸ்ஏபி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்கன்னா, யாரெல்லாம் இந்த கோல்டு பாண்டு வாங்கலான்னா, ஒரு இண்டிவிஜுவல் இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் இருந்தால் வாங்கலாம். அப்புறம் HUF அந்த இந்து டிவிடெண்ட் அண்ட் ஃபேமிலி வாங்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்க வாங்கலாம், ஒரு சேரிட்டி மூலயமா கூட இந்த கோல்டு சவரன் கோல்டு பாண்டை வாங்கலாம். இது ஒருத்தர் எப்படி எவ்வளோ வாங்கலான்ட்டு இருக்குது, இந்த சவரன் பாண்டை எவ்வளோ வாங்கலான்ட்டு அப்படின் பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டை இந்த ஆர்பிஐ இஷ்யூ பண்ணதில் ஒரு பாண்டுக்கு ஒரு சவரன்லேருந்து 4 kg 4 kg மட்டும் நீங்கள் இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம். இந்த 4 kg வேல்யூ உள்ள பாண்டை நீங்கள் வாங்கலாம். இது இது எப்படி நம்ம இந்த பாண்டை நம்ம வாங்கலாம், யார் மூலியமாக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் மூலியமாக வாங்கலாம், இல்லைன்னா பர்டிகுலர் நீங்கள் ஸ்டாக் புரோக்கரில் கன்சல்ட் பண்ணிக்கலாங்களோ அட்வைஸ் பண்ணுவாங்க, இது அங்கே டிஜிட்டல் மூலியமாக நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நீ அது இல்லாமல் சில போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கலாம். இது ஒன்று. இதுக்கு லாக்கிங் பீரியடுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு பாண்டு வாங்கினா ஒரு லாக்கிங் பீரியடுன்னு, அந்த லாக்கிங் பீரியட் பார்த்தா மினிமம் 5 இயர்ஸ் சொல்கிறாங்க. இந்த லாக்கிங் பீரியட்னு 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பாண்டை எடுக்க முடியாது. இது மெச்சூரிட்டி பார்த்தோன்னா 8 இயர்ஸ் சொல்கிறாங்க. 5 இயர்ஸில் நீங்கள் இந்த பாண்டை எடுக்க முடியாது. இன்கேஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சில பெனல்ட்டி, சில காசு எக்ஸ்ட்ரா நீ கட்ட, நம்மளுக்கு அந்த லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் 5 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி சொல்கிறாங்க. இதை நீ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா, நீங்கள் புரோக்கர் வேண்டியது ஸ்டாக் புரோக்கர் மூலியமாக நீங்கள் பார்த்து வந்து தான் செகண்டரி, அது டிஜிட்டல் மூலியமாக கிடைக்கும். அது நீங்கள் எந்த டைம்லாம் நீங்கள் வாங்கலாம், செல் பண்ணலாம். இந்த ஸ்டாக் அந்த டிஜிட்டல் மூலியமாக வாங்குறது, அதுக்கு இ பாண்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட் பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கும் எஸ்ஜிபி பாண்டுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா
இதில் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம கோல்டு வாங்கணுன்னா ஒரு பயம் இருக்கும், சேஃப்டி பற்றி. இல்லை வீட்டில் வைக்கலாமா, பேங்க்கில் வைக்கலாமா, லாக்கரில் வைக்கலாமா என்ட்டு இது ஒரு பயம் இருக்குது. இது ஃபிசிக்கல் கோல்டு. இது எஸ்ஏபி, இது இ பாண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் மூலியமாக, ஒரு பேப்பர் மூலியமாக இருக்கிறதுனால எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பியூரிட்டி பார்க்கலாம். இது ஃபிசிக்கல்னா நம்ம சில இது பியூரிட்டி பார்ப்போம். ஏன்னாக்கா இந்த கம்பெனிங்களை 24 கேரட்டாக பண்ணுறாங்களா, இல்லை சில எக்ஸ்ட்ரா மெட்டல் சேர்த்து இதோட வெயிட் கூடுறாங்களான்ட்டு நம்ம பியூரிட்டி பார்ப்போம். இது ஃபிசிக்கல் கோல்டு. இதே இந்த இந்த தழனு இதோட இதோ இந்த இதே எஸ்ஏபி இந்த இ காம பாண்டெலாம் நம்ம பார்க்கத்தோண்டா, ஏன்னா இது நல்லா ஒர்த்தானதாக இருக்கும் கரண்ட் ப்ரைஸில். நெக்ஸ்ட்டு வந்தால் ஃபிசிக்கல் கோடில் வாங்க போனீங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அதை இதில் நீங்கள் ஆன்லைன் இதே நீங்கள் பாண்டு மூலியம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற பாண்டு வாங்கினா நோ சார்ஜ் இருக்கும், இதுக்கு நோ மேக்கிங் சார்ஜு, நோ வேஸ்டேஜ் இருக்காது. இதை நீங்கள் ஆன்லைனில் ட்ரேடில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இந்த எஸ்ஜிபிக்கு. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸேஷனை கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் நீங்கள் வாங்கும் போதெல்லாம் கோல்டுக்கு டாக்ஸேஷன் பே பண்ணத்தான் இருக்கும். இதே நீங்கள் எஸ்ஜிபி மேலே நீங்கள் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. இது மெச்சூரிட்டி பீரியடு மட்டும் நீங்கள் இருந்து அந்த பாண்டை நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு டாக்ஸேஷன் இல்லை. அது இல்லாமல் வருஷத்துக்கு 2.5% ஆங்கிலேயும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க இந்த பர்டிகுலர் எஸ்ஜிபி பாண்டுக்கு. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் சொல்கிறாங்களே 5 இயர்ஸ் தான் சொல்லப்படுது. இது தான் ஒன்று. இது இல்லாமல் இந்த நீங்கள் வர ஒரு இதே டிமிட் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணி இந்த டிமிட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அந்த ஸ்டாக் இந்த எஸ்ஜிபி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் விற்றுக்கலாம், இதுக்கு மெச்சூரிட்டி பீரியடாக இருக்காது. ஓகே, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை புரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோக்களை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைக்கும் கமெண்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.